பருத்தி கொட்டை சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ பருத்தி கொட்டையை நைட்டு கழுவி ஊற வச்சிட்டோம். அரிசி ஒரு கிலோ, ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம். இதை களைஞ்சி சுத்தம் செஞ்சு ஒரு காமந்தானம் ஊற வச்சிருக்கோம். அரிசி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை களைஞ்சி ஒரு காமந்தானம் ஊற வச்சிருவோம். தேங்காய் ஒன்று பால் எடுத்து வச்சுப்போம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். பூண்டு 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், சாலியா 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பருத்தி கொட்டையை அரைச்சி பால் எடுத்துட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தேங்காயே பால் எடுத்து வச்சிருவோம். அரிசியை ஊற போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து அரிசியை கலந்து சாலியா போட்டு வச்சிருக்கோம். பருத்தி கொட்டையை பால் எடுத்து வச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பால், ரெண்டாவது பால், அப்புறமா ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இதில் இப்போ வந்து பருத்தி பால் 1.5 லிட்டர் எடுத்து வச்சிருக்கோம். இல்லை தேங்காய் பால் சேர்த்துப்போம். 1 லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துப்போம். 1.5 லிட்டர், அடுத்து 1 லிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நெய் 1 கரண்டி, நல்லெண்ணெய் 1 கரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துப்போம். நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயம் சேர்த்துப்போம். வல்லாரி சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துப்போம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலில் சேர்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா அரிசி போடுவோம். இப்போ அதை வந்து அரிசி சேர்த்துருக்கோம். காமிக்க மறந்துட்டேன். வாங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. வாங்க, அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Thank you.
புதினா துவையல் வந்து எப்படி செய்யறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணி ஆர்டர் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ. தேங்க்யூ.